தருமபுரி மாவட்டத்தில் பட்டண பிரவேசம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊழியர்கள் விறுவிறுப்பாக செய்து வருகிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், விவரம் என்ன? தற்போது எதுபோன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது? பாதுகாப்பு எப்படி வழங்கப்பட்டுள்ளது? தேவா, தருமபுரம் ஆதீனத்தில் பட்டண பிரவேசம் என்ற நிகழ்வு காலம் காலமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆதீனம் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு தொட்டு வைக்கப்பட்டது. இந்த ஆதீனத்தின் குருமுதல்வரின் குரு பூஜையொட்டி ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் பட்டண பிரவேசம் என்ற நிகழ்வு நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. 11 நாள் விழாவின் நிறைவு நாளான 11 நாளன்று இந்த நிகழ்வு என்பது நடைபெறும். இந்த பட்டண பிரவேசம் நிகழ்வில் ஆதிநகர்த்தரான, தருமபுரம் ஆதிநகர்த்தரான ஸ்ரீலஷ்டி மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் சிவிகை பல்லக்கில் அமர்ந்து தருமபுரம் ஆதீனத்தை சுற்றியுள்ள 4 முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வருவார். அப்போது ஆதீனத்தை சுற்றியுள்ள வீடுகளில் வசிப்பவர்கள் அவருக்கு பூரண கும்ப மரியாதையை எடுத்து வரவேற்பு அளிப்பார்கள். இந்த நிகழ்வே பட்டண பிரவேசம் எனப்படும். இந்த சிவிகை பல்லக்கு என்பது என்னவெனில், சிவிகை பல்லக்கில் ஆதீனகர்த்தர் அமரும் போது முதலில் அமரும் போது எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலோ அதே போல கடைசி வரைக்கும் அமர்ந்திருக்க வேண்டும் என்பது அந்த விதியில் வருகிறது. அதாவது காலை மடக்கி அமர்ந்த பின்பு காலை மாற்றவோ குனிந்து அமரவோ அதுமாரி கூடாது. எப்படி உட்கார்ந்திருந்தாரோ அதே போது அமர்ந்திருக்க வேண்டும் என்பது அந்த சிவிகை பல்லக்கின் விதியில் கூறப்படுகிறது. இந்த சிவிகை பல்லக்கில் ஆதீனகர்த்தர் ஏறி அமர்ந்து வீதி உலா வருவதற்கு திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். மனிதரை மனிதன் சுமப்பதா? எனவே இந்த மனிதரை மனிதன் சுமக்கின் இந்த பட்டண பிரதோசனைகளை தடை செய்ய வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்புகள் தெரிவித்து வந்திருந்தனர். இதற்காக ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் கோட்டாட்சியர் அவர்கள் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு தடை விதித்திருந்தார். ஆனால் பல்வேறு தரப்பு மக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து இந்த தடை உத்தரவை திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டு தருமபுரி ஆதீனத்தில் தற்போது இந்த பட்டண பிரதோசன நிகழ்வானது வெகு விமரிசையாக தயாராகி வருகிறது. இதற்காக ஆதீனத்தின் ஒரு புறத்தில் 27 இசை கலைஞர்கள் இசை வாத்தியங்களை வாசித்து ஒரு புறம் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் நாட்டியாஞ்சலி நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் இசை கச்சேரிகள் நடைபெற்று வருகிறது. பாடகர் வேல்முருகன் அவரது இசை கச்சேரி ஒரு புறம் நடந்து வருகிறது. இதுபோல ஒட்டுமொத்தமாக தருமபுரம் ஆதீனமே விழா கோலம் பூண்டுள்ளது. இது குறித்து தருமபுரம் ஆதீனம் பகுதியில் வசிக்கும் சிலர் நம்முடன் உள்ளார்கள். அவர்களிடம் சில கருத்துக்களை கேட்டறிவோம். அம்மா வணக்கம், நீங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? பட்டண பிரவேசத்தை பத்தி நீங்க கருத்து சொல்லுங்க. இன்னைக்கு தருமபுரி ஆதீனத்தோட 11வது பட்டண பிரவேச விழா இன்னைக்கு வந்து குருமகா சன்னிதானத்துல பல்லக்கில் ஏத்துறது வழக்கம். இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. தாத்தா காலத்திலேருந்து அப்பா பெரியப்பா எல்லாம் தூக்குவாங்க. அதை பாக்குறதுக்கு நாங்க ஃபேமிலியா வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எந்த வருஷம் லாஸ்ட் 2 வருஷமா கொரோனால நடக்கல, இந்த வருஷம் நடக்குது. எந்த வருஷமும் இல்லாம அதிகமா பக்தர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலியா வந்திருக்காங்க. இந்த பட்டண பிரவேச நிகழ்வு என்பது காலம் காலமாக நடைபெற்று வரும் ஒரு விழாவாகவும் இதை காண்பதற்காக தாங்கள் ஆர்வமாக உள்ளவும் இங்கே உள்ள மக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி தேவபிரியன். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.